ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துருந்தோம் முகலாய பேரரசு 1526 1857 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பேரரசில் நம்ம லாஸ்ட் டைம் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒவ்வொரு லீடர் எந்தெந்த பீரியட் வந்து ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டு லீடர் வந்து பாபர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆட்சி செஞ்சது வந்து முகலாய பேரரசுலேயே. அந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1526 வரைக்கும் அவர் வந்து ஆட்சி செஞ்சிருந்தார். அவரோட மதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் ஆக்சுவலாக வந்து எனக்கு இது ப்ரொனன்சியேஷன் வரல பார்த்துங்க. ஸோ ஃபாதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா உமர் ஷேக் மிர்சா, இவங்க தான் ஃபாதர். இவங்க வந்து பாபர் வந்து மங்கோலிய லெகசி அண்டு துருக்கி இந்த ரெண்டு மரபை சேர்ந்தவர் தான். இது அம்மா மதர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா மங்கோலிய லெகசி அந்த வழியை சேர்ந்தவர். உமர் ஷேக்கா இந்த துருக்கி, இவர் ஃபாதர் வந்து துருக்கி வழியை சேர்ந்தவர், மரபை சேர்ந்தவர் தான் பாபர். இந்த ரெண்டு மரபையும் சேர்ந்தவர் தான் பாபர். ஸோ இவர் வந்து உமர் ஷேகா, இவரோட அப்பா வந்து ஃபெர்கானா ஒரு பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருந்தார். அந்த ஆட்சி செஞ்சிகிட்டு இருக்கும்போது அவர் அப்பா வந்து இறந்துட்டார். இறக்கும்போது பாபருக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 11 தான் ஆகுது. அப்போ வந்து ஃபெர்கானாவோ ஒரு பகுதியை வந்து அவங்க அப்பா ஆட்சி அந்த பதவியும் அவர் தக்க வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமர்கண்டான்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வந்து ஆட்சி போருக்கு போகிறாரு. ஸோ இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து அவரால் மேனேஜ் பண்ண முடியல, எந்த பகுதியை வந்து ஆட்சி எப்படி கைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. ஸோ அந்த சமயத்தில் வந்து பாபர் வந்து வெளியதுக்கு போயிடுறாரு. அந்த ரெண்டு பிளேஸையும் விட்டுட்டு அவர் வந்து வேறு ஊருக்கு போயிடுறாரு. அவர் போகும்போது ஆக்சுவலாக இதில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், பாபரோட ஒரிஜினல் நேம் வந்து ஜகிதா முகமது. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கங்க. ஜகிதா முகமது ஆக்சுவலாக க்வெஷ்சன்ஸில் கேட்பாங்க. இவர் வந்து வெளியூருக்கு போயிடுறாருல, பாபர் வந்து வெளியூர் போனோடனே அவரை வந்து வெளியூருக்கு போயிடுறாரு. அப்போ வந்து இந்தியாவில் இருக்கவங்க வந்து கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி எங்கள் கண்ட்ரிக்கு வந்து போர் பிடிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இட்வேடம் அதான் போர் தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறதுன்னு பார்த்தா ரெண்டு பர்சன் சொல்கிறாங்க, தௌலத் கானும் ராணா சங்கா. இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க, யாரை பாபரை வந்து இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து போர் போகிறீங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்தியாவில் இருக்கவங்களே வந்து கூப்பிட்றாங்கன்னா, அந்த டைமில் வந்து இப்ராஹிம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆட்சி செஞ்சுருந்துருக்கார் இந்தியாவில். ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வர சொல்கிறாங்க, பாபரை இந்தியாவுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு உள்ளே வரும்போது பாபர் என்ன பண்ணுறாருன்னா, தௌலத்கானுக்குடியே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மனசு மாதிரி பாபர் வந்து தௌலத்கானுக்குடியே போர் பண்ணிட்டார். அப்போ அந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 1525, எந்த பிளேஸ்னால் லாகூர். இந்த இடத்துல வந்து அவர் வந்து போர் செய்கிறாரு. இதில் போர் புரிஞ்சு அவர் வின் பண்ணிடுறாரு. யார், பாபர் வந்து வின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் உள்ளே வரும்போது செகண்ட் வந்து 1525 எங்கே யார் யாருக்கு போர், தௌலத்கானுக்கும் பாபருக்கும் போர் நடக்குது, அதை வின் பண்ணிட்டார். அந்த எந்த பிளேஸ், லாகூர். 1526 வந்து பனிபட் இது என்ன கேள்வி, இப்போ ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பனிபட் இதை கேட்பாங்க குவஸ்டின்ஸில். இது யார் யாருக்குன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடி. இது இவரை தான், இவரு கூட ஃபைட் பண்ண தான் அவங்க ரெண்டு பேருமே வர சொன்னாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது அவர் மனசு மாதிரி தௌலத்கான் கூட போர் பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் 1526 ஃபைட் நடக்குது. ஸோ இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் வந்து 100,000 மேலான சோல்ஜரை வச்சுருந்தார். 100,000 மேலே சோல்ஜரை வச்சுருந்தார். ஆனால் பாபர்கிட்ட வெறும் 12,000 சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்களே. ஆனால் இந்த 12,000 பேரை வச்சுட்டே இப்ராஹிம் வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாபருக்கு வந்து இருந்தது, ஒரு தாட் இருந்தது. ஆக்சுவலாக எப்படின்னா அட்டிலட்ரி ஸோ இந்த பீரங்கியை வச்சு அந்த காலத்துலேயே அப்போ வந்து பாபர்கிட்ட இருந்தது இந்த பீரங்கியை பற்றி இருக்கலாம். ஸோ அவர் இந்த பீரங்கியை யூஸ் பண்ணி இவங்கள வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் வந்து ஐடியா வச்சுருந்தார். இப்போ ஆக்சுவலாக ஒரு போர் வந்து பல நாட்கள் கூட நடக்கலாம். ஸோ இவர் அர்ட்டினரி இந்த மாதிரி ஒரு வெப்பன்ஸை வச்சு வெறும் ஆஃப் டே, காலையில் ஸ்டார்ட் பண்ண போர் மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த போரில் வந்து பாபர் தான் வின் பண்ணார்.
இப்ராஹிம் கன்லோடியை வந்து இது பண்ணிட்டார், தோக்கடிச்சிட்டார். இப்போ கண்டினியூஸாக அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகலை, இதில் வின் பண்ணுறதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அவருக்கு. அதுக்கப்புறம் 1527 பேட்டில் ஆஃப் கனோவா, இதில் வந்து ராணா சங்கா, ராணா சங்கான் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியுதுல்ல, ராணா சங்கான்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, நம்ம பாபரை வந்து இன்வெர்ட் பண்ணாங்க, இந்தியாவுக்கு வந்து பேட்டில் பண்ணுங்க, போர் புனீங்க, போர் புரிங்கன்னு சொல்லிட்டு இன்வெர்ட் பண்ணது யார், தௌலத் கானும் தௌலத் கான் அண்டு ராணா சங்கா, இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வாங்க வந்து போர் புரிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் தௌலத் கானை ஃபஸ்ட்டு 1527 அவர் வந்து ஃபைட் பண்ணி பாபர் வந்து வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து 1527 வந்து கனவான் அந்த பிளேஸில் வந்து ராணா சங்கா வந்து தோக்கடிகிறாரு, அப்புறம் வின் பண்ணுறாரு பாபர். 1528 ஒரு போர் வருது, அது சந்தேரி, அதில் வந்து மெடினி ராய் அவங்கள வந்து வின் பண்ணுறாரு. அப்புறம் 1529 பேட்டில் ஆஃப் சகாகிர் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வந்து பீகாரில் இருக்கிறது, அந்த பிளேஸை வந்து வின் பண்ணுறாரு முகமது லோடியை அடிச்சுட்டு. ஸோ இதுதான் பாபரோட ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக பாபருக்கு வந்து நம்ம வந்து இமாயூன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சன்னு இருக்காங்கள்ல, அவர் ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்துருவாங்க, இறக்குற ஸ்டேஜில். ஸோ ரொம்ப முடியாமல் இருப்பார் அவங்களோட சன்னு. அப்போது வந்து பாபருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கடவுளுக்கு வந்து ஏதாவது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து காணிக்கையாக செலுத்துனீங்கன்னா நம்ம இமாயனை காப்பாற்றிடலாம், அவரோட சன்னு இமாயனை வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சி செய்ய இந்த பானிபட் போர் 1527 இந்த போரில் வந்து அவங்க வின் பண்ணும்போது ரொம்ப வேல்யூபலான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயினூர் டைமண்ட்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ கூட, கோயினூர் டைமண்ட்ஸ். அந்த டைமண்ட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூபலான பர்சன்ஸ், அப்போ இருக்க அந்த டைமண்டை வச்சு அதை விற்று வேர்ல்டில் இருக்க எல்லா பாப்புலேஷனுக்கும் 2 நாளுக்கு வந்து சாப்பாடு போடுற அளவுக்கு வந்து அந்த டைமண்ட்ஸோட வேல்யூ இருந்தது. ஆனால் இது பாபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமாகவே தெரியலை, எனக்கு அது விஷயமே தெரியல. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது என்னோட உயிரை வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, என் உயிரை எடுத்துக்கோங்க, என் பையன் உயிரை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம் அவரோட சன்னை பற்றி. இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா, இதை நோட் பண்ணிக்கிங்க, பாபரோட ஆட்சி காலம் வந்து 1526 தான், இது கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.